பிறகு மீண்டும் இணைகின்றோம். வருகின்ற 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை சைபஜயாவில் அமைந்திருக்கும் பல்லூடக பல்கலைக்கழகம், அதாவது NNU சைபஜயான்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கதான் இந்திய கலாச்சார கழகத்தின் ஏற்பாட்டில் மீண்டும் இவரிடம் புதிய பொழிமோடு மலரவிருக்கின்றது. 19 முறையாக மலரவிருக்கின்றது முத்தமிழ் விழா. இந்த நிகழ்ச்சியை பற்றி பேசுவதற்காக நம்முடன் கழகத்தின் தலைவர் முரளிதரன் மற்றும் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழு தலைவர் கவீந்திராஜ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து நிறைய கேள்விகள் அவங்க கிட்ட பேசிக்க போறோம், வாங்க பேசலாம். சரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி, அதாவது இடைவெளிக்கு போறதுக்கு முன்பதாக சொல்லியிருந்தோம், நீங்க 8 போட்டிகள் நடத்துறீங்க. 8 போட்டிகளையும் ஒவ்வொரு மாணவர்களும் கலந்து கொள்ள முடியுமா, இல்ல ஒரு சில போட்டிகள்ல மட்டும்தான் மாணவர்கள் கலந்து கொள்ள முடியுமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, மாணவர்கள் வந்துட்டு 8 போட்டிகள்ல வந்துட்டு 2 போட்டிகள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். ஒரு மாணவர் 2 போட்டிகள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். ஏன்னா வந்துட்டு நாங்க போட்ட ஸ்கெடியூல்ல வந்துட்டு 8 போட்டிகளும் வந்துட்டு காலையில இருந்து மதியம் 6 மணி வரைக்கும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளார வந்துட்டு நாங்கள் 8 போட்டிகளே முடிச்சாகணும். ஸோ அதனால வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் டு ஒரு மாணவர் 2 போட்டிகள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு போட்டியும் வந்துட்டு எத்தனை பிரிவாக நடத்தப்படுகின்றது? ஸோ இப்போ ஆக்சுவலி போட்டிகளோட பிரிவு பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ 8 போட்டிகளும் வந்துட்டு வெவ்வேறு அமைப்பாக அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ திருக்குறள் போட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1 to 6 அதாவது ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு வந்து இது திருக்குறள் மனநம் போட்டி. அவங்க வந்து நாங்க வந்து 20 திருக்குறள் கொடுத்துருவோம், அவங்க போய் அது மனநம் செஞ்சு பொருளோட ஒப்பிக்க வேண்டும். அதுதான் ஆரம்ப பள்ளிக்கு உள்ள விதிமுறைகள். இதுவே வந்து இடைநிலை பள்ளிக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு திருக்குறள் புதிர் போட்டியா நடத்தப்படும். எப்படின்னா திருக்குறள் அவங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டு ஆன் தி டே அவங்க வர்றப்ப வந்துட்டு அவங்களுக்கு கேள்விகள் சூழலாக கொடுக்கப்படும். அந்த சூழலுக்கு ஏற்ப திருக்குறளை அவங்க வந்துட்டு அங்க ஒப்பிக்க வேண்டும். எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கும் இடைநிலை பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அப்பதான் வந்து அதுல கொஞ்சம் நம்ம போட்டியை பார்க்க முடியும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். சரி, கண்டிப்பா இவ்வளவு போட்டிகள் நடத்துறீங்கயா, காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் அவங்க இருக்க போறாங்க, மாலை வரைக்கும் இருக்க போறாங்க, பசிக்கும்ல, சாப்பாடு தேவையில்ல, அது மாதிரி உணவுகள் ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வைத்திருக்கீங்க. ஓகே, உணவுகள் வந்துட்டு வரப்போற பார்ட்டிசிபென்ட் அனைத்து பேருக்கும் வந்துட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஸோ அவங்க கூட வர அவங்க பேரண்ட்ஸ் டீச்சருக்கும் சேர்த்து எங்க MML வந்து தேர் இஸ் ஸ்டால் ஃபார் தெம், அவங்க வந்து சாப்பாடு அங்கே வாங்கிக்கலாம். ஸோ சாப்பாடு வந்துட்டு எங்க MML வந்து ஒரு கவலையும் இருக்காது. ஆக்சுவலி வரப்போற பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு கலமா அந்த கலம் அமைந்தது. பக்கத்துல வந்து நாங்க பார்க்கிங் வச்சிருக்கோம். என்ட்ரன்ஸ்ல இருந்து த்ரூ அவுட் அந்த பார்க்கிங் வரைக்கும் வந்து எல்லா கார்னர்லயும் வந்துட்டு நாங்க சைனேஜ் வச்சிருக்கோம். சோ அவங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல இருந்து எங்க பார்க்கிங் வர்றதுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம அவங்க நேரம் அங்க பார்க்கிங் வந்துருவாங்க. பார்க்கிங்ல இருந்து எங்க ஹாலுக்கு நடந்து வர பேத்வேலயும் எங்களோட க்ரூ என்டையர்லி வந்துட்டு இருப்பாங்க. சைனேஜும் இருக்கும், எங்க க்ரூவும் இருப்பாங்க, அவங்க ஆசை பண்ணி கூட்டு வந்துட்டு எங்க ஹால்ல விடுறதுக்கு ரசிச்சிருக்கு. சரி, கண்டிப்பா வந்து வரக்கூடியவர்கள் வந்து எந்த மாதிரியான ஆடைகள்ல வரணும் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க. வரக்கூடியவர்கள் அல்ல, பங்கேற்பாளர்களும் சரி, அவங்க கூட வர பெற்றோர்களும் சரி. ஓகே, இப்போ வந்து நாங்க இப்ப வந்து பள்ளிகளுக்கு அப்ரோச் பண்றப்ப வந்துட்டு எல்லா அனைத்து பள்ளி மாணவர்களும் வந்துட்டு ஆசிரியர் ஆதரவுல தான் வருவாங்க. ஸோ அவங்க வர்றப்ப வந்துட்டு அனைத்து பள்ளி மாணவர்களும் பள்ளி சீரோடையில தான் வருவாங்க. ஸோ இப்ப வேற யாராச்சும் மாணவர்கள் வரப்போறாங்கன்னா பள்ளி சீரோடையில வந்தா எங்களுக்கு வந்து சிறப்பாக அமையும். ஏன்னா வந்து அனைவரும் ஒரே சீருடையில இருக்கிற மாதிரி, ஏன்னா எல்லாமே பள்ளி மாணவர்களா போர்ட்ரே பண்றது இன்னும் பெட்டரா இருக்கும். சரி, இந்த போட்டியில பங்கெடுக்கணும் அப்படின்னா எந்த நாட்களுக்குள்ள வந்துட்டு அவங்க பதிவு செய்யணும்? ஓகே, பதிவினை பத்தி கேட்டீங்கன்னா, ஏன்னா வந்துட்டு நாங்க இப்ப கேள்விகள் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இப்ப கவிதை போட்டிலாம் பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நாங்க அந்த கவிதையை கொடுத்து அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களோட செய்கை, அவங்களோட மொழி வளம், அவங்களோட உச்சரிப்பு எல்லாத்தையும் அவங்க வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ வந்து இப்பயில இருந்து முடிந்த அளவுக்கு இன்னும் 2 வாரத்துக்குள்ள வந்து அவங்க எங்களுக்கு கெட் பேக் பண்ணாங்கன்னா, வி கேன் கிவ் தம் த கவிதையோட நெறிமுறைகள்.
விதிமுறைகள் கேள்விகளை நாங்கள் கொடுக்க முடியும். போட்டியோட நாள் அன்று வந்துட்டு வாக்கிங் பண்ணலாமா? வாக்கிங் பண்ணலாம், பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம். அவங்க வந்து டைரக்டா வாக்கிங் பண்றாங்கன்னா அவங்க பெற்றோரோட அனுமதியோட வரணும். ஏன்னா வந்துட்டு நாங்க அங்க வந்துட்டு பேர் எடுக்கிறப்ப வந்துட்டு நம்ம கேட்போம் யாரோட இதுல வந்திருக்கீங்களா. இப்ப ஸ்கூல் வாரியா வந்திருந்தாங்கன்னா நாங்க ஸ்கூல் வாரியா லிஸ்ட் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா தனியா வந்திருக்காங்கன்னா அவங்களோட பெற்றோர் வழியா தான் நாங்க அவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாட்டு போட்டி நடத்த போறீங்க, கவிதை போட்டி, பேச்சு போட்டி, அப்புறம் திருக்குறள் போட்டி, இந்த மாதிரி நிறைய போட்டிகள் இருக்கு போது இல்லையா. இந்த போட்டிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கக்கூடியது, அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இறுதியில அமைய போறது பரிசு அப்படின்னு சொல்லலாம். அங்க பரிசுகள் எல்லாம் என்னென்ன பரிசுகள் ஏற்பாடு செய்து வச்சிருக்கீங்க? ஓகே, பரிசுகள் வந்துட்டு வரப்போற பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து நாங்க சர்டிபிகேட் கொடுக்குறோம். சோ அவங்க வந்துட்டு சான்றிதழ், எஸ் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக நாங்க சர்டிபிகேட் கொடுத்துருவோம். அண்ட் 8 காம்படிஷன் இருக்குல்ல, 8 காம்படிஷன்ல வர டாப் 3% வந்து நாங்க ஒரு ட்ரோஃபி அண்ட் ஆல்சோ சர்டிபிகேட் கொடுப்போம். சோ யாரையும் நீங்க வெறும் கையோட வீட்டுக்கு அனுப்ப போறது இல்ல, கண்டிப்பா நிச்சயமாக வயிறும் சரி அவங்க கையில சரி. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு மற்றும் ஒத்துழைப்பு மிக்க ஒரு குழு தேவைப்படுகின்றது. அதே சமயத்துல நீங்க எல்லாம் மாணவர்களா செயல்பட்டு இருக்கீங்க, படிச்சுக்கிட்டே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்யணும்ன்றது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்ல. இது எப்படி சாத்தியமாகுது? ஓகே, இப்ப படிப்பு படிப்பையும் குறிக்கலும் இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களுக்கு இரண்டுமே ரொம்ப முக்கியம். ஆமாவா? ஏன்னா வந்துட்டு இப்ப படிப்பு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க நாலு பின்ன வேலை செய்யும் போது வந்துட்டு அவங்க பீப்புள்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணுவாங்க. மக்கள் கூட இன்டராக்ட் பண்றப்ப வந்து அவங்களுக்கு வந்து புரிந்துணர்வு, அந்த கம்யூனிகேஷன், அதெல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கில்ஸ் வந்துட்டு இந்த இந்த கழகங்கள்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப முக்கியமா இந்திய மாணவர்களுக்கு இந்திய கலாச்சார கழகம் ஒரு பெரிய அன்பளிப்பா அவங்களுக்கு இதா அமையுது, உறுதுணையாக அமையுது. ஸோ இப்ப இந்த மாதிரியான இதுல வந்து அவங்க கலந்துக்கும் போது வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு வந்து அதிகமா வரும். ஸோ அவங்க வேலை செய்யும் போது வந்துட்டு இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தம். கண்டிப்பா. நீங்க என்ன துறை சார்ந்து படிக்கிறீங்க? நான் வந்துட்டு பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். எத்தனாவது வருகன்? ஃபர்ஸ்ட் இயர்ஸ் லாஸ்ட் செம். நீங்க? பேச்சுலர் இன் மார்க்கெட்டிங். எத்தனாவது? செகண்ட் இயர் லாஸ்ட் செமஸ்டர் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் இயர். சரி, கடந்த ஆண்டுகள் உள்ள இந்த நிகழ்ச்சிக்கான வரவேற்புகள் எப்படி இருந்தது? நல்லா, பிகாஸ் நம்ம ஈவன் வந்து 19 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்ட்டிசிபென்ட்ஸும் வந்துட்டு அதிகரிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்க்குறாங்க, ஸ்கூலில் பார்க்குறாங்க, அண்ணா அக்கா கலந்துக்கிறாங்க சொல்லிட்டு அடுத்த வருஷம் நம்மளும் கலந்துக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஜாயின் பண்ணுறதுனால எங்கள் பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமாகுது. கண்டிப்பாக இந்த போட்டிகள்லேருந்து கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த போட்டியிலேருந்து என்ன மாதிரி விஷயங்களை அவங்க கற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயங்கள் உங்களுக்குன்னு ஒரு வரையறை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் அவங்க கற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு தலைவர் அப்படின்ற உங்களுடைய பாணியில்? ஓகே, இப்போ என்னென்ன கற்றுக்குவாங்கன்றதை பார்க்குறது வந்து முற்றிலும் எங்களோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வந்து அவங்களோட தனித்திறமை முதல்ல வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க வந்துட்டு இப்போ வாழ்க்கையில் வந்துட்டு படிப்பை தவிர்த்து அவங்களால என்ன பண்ண முடியுன்றது வந்துட்டு அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க பெற்றோர்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அது வந்து இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக அமையுது. அண்ட் ஆல்சோ அவங்களோட இப்போ லெட்ஸ் சே வந்து இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இந்திய கலாச்சார கழகம் யூனிவர்சிட்டி லெவலில் இருக்குன்றத வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ நாலு பின்ன இப்போ படிவம் 4, 5 படிக்கும் மாணவர்கள் வந்துட்டு அடுத்து வந்து பல்கலைக்கழகத்துக்கு தான் வரப்போறாங்க. ஸோ அவங்க வரும்போது வந்துட்டு இந்த கலாச்சார கழகம்னு ஒன்று இருக்கு, இந்த மாதிரி நம்மளும் அண்ணா அக்கா மாதிரி வந்து பிற்பாடு இந்த மாதிரி ஒரு தமிழ் சான்ற ஒரு இவன் வந்து நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செய்யணும்ன்றது வந்து அவங்க விரும்புவாங்க. சரிங்க கவி, சிறப்பாக சொன்னீங்க. கவி நீங்க நிறைவா சொல்லிடுங்க, இந்த போட்டி எப்போ நடக்குது, என்னைக்கு நடக்குது, எங்க நடக்குது அப்படின்றது? ஓகே, இந்த போட்டி வந்துட்டு 3rd August சாட்டர்டே 3rd August நடக்குது. காலைல 7 to 6 ஏழு மணிலேருந்து 6 மணிக்கு நடக்குது. எம்ஏயூ சைபர்ஜெயா, எம்ஏயூ சைபர்ஜெயா மல்டி பர்பஸ் ஹாலில் நடக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு முற்றிலும் இலவசமான ஒரு ஈவெண்ட். சரி, பல்கலைக்கழக மாணவர்களை நீங்க வந்துட்டு அடுத்து வளர்ந்து வரும் தலைமுறையினருக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டுகளாக இருக்கீங்க. இந்த வருடம் இந்த முத்தமிழ் விழா மாபெரும் வெற்றி அடைய விடுதலை குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திக்கலாம். ஒரு முறை இப்படி செஞ்சுருக்கீங்க தான், இன்னைக்கு சிவப்பு நிறத்தில் வந்திருக்கீங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, நன்றி, நன்றி. ஆகவே குணா பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்துட்டு எல்லா ஆரம்ப பள்ளி 1 படிவம் 5 வரைக்கும் இருக்கின்ற இந்திய மாணவர்கள் எல்லாருமே பங்கெடுத்துக்கலாம். அது இந்த ஒரு வாய்ப்பை வந்து நல்ல நல்ல நல்லபடியாக பயன்படுத்தி. ஆமாங்க, நானும் முதல்ல சொல்லி எடுத்தாங்க, நீங்க தான் நம்ம என்ன பங்கெடுத்தாங்க இல்லையா. இடைநிலை பள்ளி படிக்கிறப்ப நானும் பங்கெடுத்த 19 வருடம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கும். சரி, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குதூகலமா பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்துல நம்ம அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அழைப்பாளர் அங்கத்தில் இணைய போகின்றோம். அந்த அழைப்பாளர் அங்கத்துல என்ன தலைப்பாங்க இல்லையா? எதிர்காலத்தை நிர்ணயிப்பது வழிகாட்டலா அல்லது சுயம்?